சர்க்குரு சொர்க்குருக்கு விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இனி நான் பெறவாது இருக்க உன் திருவுள் வேண்டுகிறேன் என்று ஒருவன் சொல்லி கொடுத்தால் அண்டி ஒருவனுக்கு வரவே வராது. அது கேட்க வைக்கணும். ஆசா அதுக்கு தான் ஆசான் வேண்டும். சொர்க்குரு வேண்டும். சர்க்குரு அருள்புரிவதற்கு சொர்க்குரு வேண்டும். தலைவனை அறிமுகப்படுத்தி பிழைத்துக் கொள்ளும் பிள்ளைகளே என்று சொல்ல வேண்டும். பெரியவர்கள் சொல்ல வேண்டும். பிடித்து கரையேறி கொள்ளுங்கள். கிடைத்திருக்கிற மாண்டபிரவி கிடைத்திருக்கு. ஆறு அறிவுள்ள அப்புறம் கிடைத்திருக்கிற மாண்டபிரவி கிடைத்திருக்கு. தன் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பட்டினி கிடக்காதீர்கள். விருதம் என்ற பெயரில் பட்டினி கிடக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியம் இருக்கணும். நல்லா சாப்பிடுக்க வேண்டும். சைவ உணவாக ஆறு மணி நேரம் தூங்க வேண்டும். எந்த ஆன்மீகம் இருந்தாலும் ஆறு மணி நேரம் தூங்கினவன். யாராவது அதிக நேரம் டிவி பார்க்கக்கூடாது. ஆறு மணி தூங்கிக்கணும். அதிகாலை நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும். அது இல்லாதத்தான எந்த வாடிக்கையாக இருந்தால் ஒரு மைல் ஓடணும். ஒரு மைல் ஓடிடணும். அப்படி அந்த கிரவுண்டில் ஓடி ஆடணும். நடக்கணும். தேக பயிற்சி வேண்டும். வெறும் வயிற்று இருந்து தேக பயிற்சி செய்யணும். ஒரு பத்து முறை உட்காந்து எந்திரிச்சாலே போதும். உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியப்படுத்திக்கணும் இளைஞர்கள். ஆக இப்படியெல்லாம் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ளணும். ஆன்மீகவாதிகள் தன்னை பட்டினி போட்டு கொண்டுடக்கூடாது. சுட்டிடாதே சடத்தை பட்டினி போட்டு தூங்காது பாராதே தேவ நேராது. அன்பர் மாதவன் சொன்னார் தூங்க மாட்டார் தூங்க மாட்டார். நாங்கள் தூங்க மாதிரி தான் என்ன ஆகும். தவ கெட்டு போகும். ஆறு மணி நேரம் தூங்கிக்கணும். ஆனால் நம்ம அதிக நேரம் தூங்கக்கூடாது. தலைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். தூங்காமல் இருந்துக்கு. தூங்கி கண்டார் சிவ லோகமும் தம்முள்ளே. தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே. தூங்கி கண்டார் சிவ லோகமும் தம்முள்ளே. அது தூங்கி அது ஒரு அமைப்பு. இங்கே அதிக நேரம் தூங்கினால் தூங்கி உடம்பு வேணா போகும். தூக்கத்தை நாசி வையாதே அது சுகமென காண்பித்து மயக்கமோ போதே ஊக்கத்தோடு நிருப்பாயே தூங்கில் உலகம் சிரிக்க உடம்பெடுப்பாள். தூங்கக்கூடாது. தலைவன் சொல்லுவா அப்போ ஆசானை கேட்போம். நான் தூங்க போகிறேன். இப்போ ரத்தமெல்லாம் உறைந்து விடும். விடியதற்குள் அவளுக்கு நினைவு தான் இருக்குமே தவிர இறந்து விடுவேன். நீ தான் அருள் செஞ்சு கேட்பான். ஆசனை கேட்காம படுக்கக்கூடாது. அப்படி பார்ப்பார் ஆறும். அந்த நேரத்தில் போன் வரும். ஏதோ போன் வரும். எந்திரிச்சுக்குவான். அப்போ தான் ரத்தம்லாம் உறைஞ்சி போய் சரி ரத்தம்லாம் சூடு ஏறி இனி ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் அப்படியே நின்று போயிடும். செத்து போவான். தலைவன் பார்த்து ஆடையே நம்மக்கிட்ட கேட்டான் பிள்ளை அருள் செய்கிறோம். உடனே போன் வர மாதிரி செய்வோம். ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கி தூக்கத்தை எழுப்பி விட்டுருவாங்க. இல்லைன்னா ரத்தம்லாம் உறைஞ்சி போய் அப்படியே கெட்டி ஆகிடும். நிந்திக்க மாட்டான். தூக்கத்தின் ஆசையை வையாது. அவங்க தூக்கத்து ஆசை தூக்கத்தின் மேலே ஆசைக்கூடாது. ஆனால் தூங்கணும். அதுக்கு ஆசான ஆசை. தூக்கத்தின் ஆசையை வையாது. சுகமனை காண்பித்து மயக்கம் போது ஊக்கத்தோடு இருப்பாயே தூங்கில் உலகம் சிரிக்க உடம்பு இருப்பாள். ராமலிங்க சாமிகள் வாய்ப்பு. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி திருமாக்கையும் ஆக்கும் அருளிய அருள் பிரிஞ்சு வைத்தினார். தலைவன் திருவுள் இருந்தால் ஊக்கம் இருக்கும் உணர்ச்சி இருக்கும் வெற்றி பெறலாம். திருவுள் துணை கொண்டிருந்தால் எல்லாம் செய்யலாம். தூங்கிக்கலாம் எல்லாம் செய்யலாம். ஆக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியம் உடம்பு நல்லா சாப்பிடுக்கணும். இந்த காலத்தில் இளைஞர்கள் தான் இந்த உணவோடு சாப்பிடுவார்கள். மற்றவன் பார்த்து ஏதோ நினைப்பான். மற்ற எதோ நினச்சி போகிறா நம்ம உடம்புக்கு சாப்பிட நினைக்க மாட்டான். அது அவர்களுடைய வினைப்பேன். உடல் எவன் ஒரு உடம்பை எவன் இரும்பு மாதிரி வச்சிருக்கிறானோ அவன் புண்ணியவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.